வணக்க நண்பர்களே, இந்த உலகத்தில் நிறைய பேர் பேய் பிசாசு மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. சில பேர் பேய் இல்லை, பூதம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் சாமியே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு இளம் பெண் சென்னையிலிருந்து ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது, நைட்டு 12 மணிக்கு நான் பஸ் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு பெண் வந்து எனக்கு உதவினாங்க. அது பெண் கிடையாது, ஒரு பேய். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் பேய் கிடையாது, ஒரு தேவதை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே அந்த மெசேஜை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் புல்லு எரிச்சிருச்சு. உலகத்தில் இப்படி நடக்குமா? அப்ப பேய் பிசாசான இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் நமக்குள்ள வந்துருச்சு. அந்த செய்தி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நீங்களும் ரொம்பவும் பிரமிச்சு போயிடுவீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, அலண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களாம். அதாவது, பயந்தவன் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் அவனுக்கு பேய் மாதிரி தெரியுமா. இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை சொல்ற பழமொழ
ஃபீலிங் வரும். அதை விட பேயிலே நல்ல பேய் கெட்ட பேய் இருக்குமோங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். இந்த உலகத்தில் பேய் ஆவி பூதம்னு சொல்லி சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பாமல் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கவங்க மனநிலைமை பொறுத்து இருக்கு. ஆனால் ஒரு சகோதரி ஆவி மூலமாக என் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு, ஆவியாக வந்த ஒரு பெண்ணால் நான் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். அதாவது கும்பகோணத்தைச் சேர்ந்த அனுபவங்கிற இளம்பெண் சென்னை டி நகரில் ஒரு பிரபலமான நகைக்கடையில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்துட்டு வராங்க. குடிகார அப்பா, குடும்பத்தில் கஷ்டம், வீட்டுக்கு மூத்த பொண்ணு, இவளுக்கு கீழே ஒரு தம்பியும் தங்கச்சி இருக்காங்க. இந்த காரணத்தால் அனுபமா இப்படி வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அனுபமாவுக்கு நிறைய படித்து பெரிய ஆளாகணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. ஆனால் பிஎஸ்சி டிகிரி முடித்த உடனே தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக இவங்க வந்து சென்னையில் பிரபலமான ஒரு நகைக்கடையில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்துட்டு வராங்க. ஒரு பிரபலமான நகைக்கடையில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த பெண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கணும். அதனால் நம்ம அனுபவமும் அழகுக்கு குறைச்சிடலைங்க, நல்லா அழகாக தான் இருப்பாங்க. அனுபவம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறதால இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலை மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே மாடலிங் துறையிலையும் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு மாடலிங் பண்ணிட்டு வராங்க. அதாவது தான் கூட படித்த சஞ்சய்ங்கிற பையன் மாடலிங்களுக்கு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு வரான். அந்த வகையில் அனுபவாவுக்கும் ஒரு சில கம்பெனிகளுக்கு மாடலிங் தரத்துக்கான சான்ஸ் கிடைக்குது. அனுபவாவும் சஞ்சயும் நல்ல ஃப்ரெண்டுங்க. அதனால அவன் அடிக்கடி என்ன பண்ணுவான், அனுபவம் அழகாக இருக்கிறதால அவளை கூப்பிட்டு மாடலிங் துறைக்கு நீ வரலான்னு சொல்லி அவளுக்கு அடிக்கடி ஃபோட்டோஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ கொண்டு போய் சின்ன சின்ன ப்ராடக்ட் கம்பெனிக்கு கொடுப்பான். அந்த கம்பெனிக்காரங்க விளம்பர மாடலாக அனுபவமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாடலிங் மூலமாகவும் அனுபவாவுக்கு கொஞ்சம் வருமானம் வருதுங்க. அதை கொண்டு தன்னுடைய வீட்டில் உள்ள கஷ்டத்தை போக்கிக்கிறாள். அப்படி ஒரு நாள் நகைக்கடையிலிருந்து வேலை முடிஞ்சு நைட் 9 மணிக்கு ஹாஸ்டலுக்கு போகும்பொழுது சஞ்சய் கிட்டேருந்து ஃபோன் வருது. அனுபமா ஃபோன் அட்டன் பண்ணி சஞ்சய் கிட்ட பேசுறா. அப்ப சஞ்சய் சொல்றான், அனுபமா என்னடா இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ண நினைக்காம, ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கு அர்ஜென்டா மாடலிங் போட்டோ எடுக்கணும். அந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனிங்கிறதால மாடலிங் பண்ற விஷயத்துல நிறைய போட்டோகிராஃபர்ஸ் போட்டி போட்டு இருக்காங்க. அதனால நானும் நாளைக்கு அந்த போட்டோல சப்மிட் பண்ணணும், நாளைக்கு எல்லாத்தையும் வர சொல்லிருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் பிரியாவை தான் நம்பி இருந்தேன், பிரியா கடைசி டைம்ல அவ அப்பா உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிட்டா, இப்ப எனக்கு போட்டோஷூட் பண்றதுக்கு ஒரு மாடலிங் இல்ல, நீ வந்து போட்டோஷூட் தெரியா, நான் கண்டிப்பா நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த கம்பெனில இருந்து எல்லா போட்டோகிராஃபரும் நாளைக்கு உங்க மாடலிங் போட்டோவை கொண்டு வாங்க, நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு எல்லா போட்டோவும் கொண்டு போனோம், உன்னுடைய போட்டோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீ தெரியான்னு சொல்லி அவன் கேட்கவும் அனுபவமாவுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை சஞ்சய், நான் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நைட்டு 9 மணி இதுக்கு மேலே நான் வந்து வடபழனி வந்து ஃபோட்டோஷூட் கொடுத்துட்டு திரும்ப ஹாஸ்டல் வரணும்னா ரொம்ப லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லுவோம். சரி அனுபவமா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சஞ்சய் முடிக்கிறான். சஞ்சய் தயங்குறதை பார்த்து, ஓகே சஞ்சய் நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடணும் ஹாஸ்டலுக்கு, ஏன்னா ஹாஸ்டல் வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல, ரொம்ப லேட்டாக வந்தால் ஏன் என்னன்னு கேள்வி கேட்பாரு, என்னால் பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சு அமைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். சரி அனுபவமா, நீ சீக்கிரம் வந்துடு, சீக்கிரம் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு உன்னை சீக்கிரம் அமைச்சிடறேன், நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக அனுபவம் டி நகர்லேருந்து வடபழனி போயிட்டு அங்கே சஞ்சய் ஸ்டுடியோவில் சஞ்சய்க்கு விதவிதமாக ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு, சரி சஞ்சய் நீ கிளம்புறேன் டைம் ஆச்சுன்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா 11:00 சஞ்சய் சொல்றான், அனுபவம் பார்த்து கிளம்பிடுவல, 11:00 இதுக்கு மேல தனியா போயிடுவியா, நான் வந்து டிரா பண்ணலாம், எனக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்கு, இந்த போட்டோஷூட்லாம் நான் ரெடி பண்ணி நாளைக்கு கம்பெனி கொடுக்குறது ரெடி பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். பே சஞ்சய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பத்திரமா கிளம்பிடுறேன், நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டு உன் வேலையை பாரு, நாளைக்கு சப்மிட் பண்ணணும்ல, கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்கணும், உன் லைஃப் இல்லையாது, நீ பாரு நான் கண்டிப்பாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அனுபவமாகவும் தைரியமாக போயிடுறா. அனுபவம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் நெஞ்சு இருந்த ஆளும் போயிட்டாங்க, அவளுக்கு பஸ் வந்த பாடலை, என்னடா நைட்டு 11:00 இன்னுமே பஸ் வருமா வராதான்னு சொல்லி என்ன பண்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. சரி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சஞ்சய்க்கு நாளைக்கு முக்கியமான ஒர்க்கு, அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த கம்பெனியில் கொடுத்தாகணுமே, நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்குன்னு சொன்னான். சரி ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணேன், சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் பஸ் வருதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு, பஸ் வரல, இன்னும் 12 மணி ஆயிடுச்சுன்னா நடுசாம ஆயிடுமே, எப்படி நம்ம போகிறது, ஹாஸ்டலில் வார்டன் வேற திட்டுவாரன்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறான். அந்த டைமில் ஒரு இளம் பெண் மட்டும் அங்கிருந்து வராங்க.
அந்த பெண் நேரடியாக வந்து என்னங்க இந்த டைம் வெயிட் பண்ணுறீங்க, ஏன் பஸ் கிடைக்கலையான்னு சொல்லி அவங்களாவே வாலண்டியாக பேசுகிறாங்க. அனுபவமாக சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ஒரு வேலையாக வந்தேன், இது போல் டைம் ஆகிடுச்சு, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் பஸ்ஸு வரவே இல்லை, ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா ஆட்டோவும் வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பஸ் இன்னும் வரலையேன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பெண் நமக்கு துணை அனுப்பிக்கிறாங்கன்னு சொல்லி அனுபவமாக கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. ஒருத்தர் ஒருத்தர் பேசும்பொழுது, பரஸ்பரம் பேசிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்போ நான் என் பேர் அனுபவமாங்க, நான் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த பொண்ணு, இங்கே வந்து நான் வேலைக்கு வந்திருக்கேன் என் குடும்ப கஷ்டத்துக்காகனு சொல்லி சைட் பை சைடாக நான் மாடலிங் பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்த வந்தேன், டைம் ஆகிடுச்சு ஹாஸ்டல் போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அவளும் சொல்கிறா, என்னுடைய பேர் சிவானிங்க, நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இந்த ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி போனால் என் வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. 10 நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த டைமில் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சிவானி நம்பர் அனுபவமாகவும் அனுபவம் ஃபோன் நம்பர் சிவானியும் வாங்கிட்டாங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சரி அனுபவமா இப்போ எப்படி போவீங்கன்னு கேட்கவுன்னா, இல்லைங்க நான் இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோன்னா, ஏங்க முன்பின் தெரியாத ஆட்டோவில் போகிறீங்க, இந்த காலத்தில் ஆட்டோ டிரைவர் யாரும் நம்ப முடியாது, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, மணி பாருங்கள் 12 ஆக போகுது, இந்த டைமில் போகாதீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நேராக கொஞ்சம் தூரம் போங்க, அங்கே ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போயிட்டு உங்களுடைய சுச்சுவேஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவானி சொல்கிறா. ஓகே சிவானி, ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, மகளிர் போலீஸ் தானே, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் அவங்கள்ட்ட போகிறேன், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க, உங்களுக்கும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அனுபவமாக அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகிறான். அங்கே போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய சுச்சுவேஷன் சொல்லவும் அவங்க திட்டுறாங்க, ஏம்மா இந்த டைமில் பெண்ணு தனியாக வரலாமா, என்னம்மா மாடலிங் பண்ணுறீங்க, இந்த டைமில் பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது தெரியாது உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி அவங்கள கொண்டு போய் அவங்க ஹாஸ்டலில் விட்டுருங்கன்னு சொல்லி பத்திரமா அமைச்சு வைக்கிறாங்க. அனுபவமாகவும் டாக்ஸியில் சேஃப்டி ஆகி உட்காந்த உடனே சிவானி கொடுத்த ஐடியாவில் தான் நம்ம இப்போ சேஃப்டியாக போகிறோம், சிவானி வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சாலான்னு சொல்லி சிவானி கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போடுறான் அனுபவமா. எதிர்முனையில் ஃபோன் எடுத்த உடனே, ஹலோ நான் அனுபவமாக பேசுகிறேன் சிவானி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்த ஐடியா போல நான் போய் மகளிர் ஸ்டேஷனில் சொன்னேன், அவங்களே எனக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி அனுப்புகிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிவானி, நீ வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொன்ன உடனே எதிர்முனையிலேருந்து அழுகை குரல் தான் கேட்குது, அந்த ஃபோனில் யாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. சிவானி ஆரி ஓகே, என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குற அனுபவமா. சிவானி ஃபோன்லேருந்து பேசுகிறவங்க, அம்மா நான் சிவானி இல்லைம்மா, சிவானியோட அம்மா பேசுகிறேன், சிவானி இறந்து 2 மாதம் ஆச்சு, நீங்கள் யார் இந்த டைம் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னது சிவானி இறந்துட்டாளா, ஏங்க இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவள் தான் ஃபோன் நம்பர் கொடுத்து இது போல் நீ சேஃப்டியாக போகணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தா, நானும் அவள் சொன்ன மாதிரி இப்போ சேஃப்டியாக போயிட்டுருக்கேன், நீங்கள் என்னடா இறந்துட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அம்மா நீ ஏறிய பஸ் ஸ்டாப்பு, அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டா, நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் பொண்ணோட ஆவி அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏதாவது பொண்ணு தனியாக நின்று கஷ்டப்பட்டாங்கன்னா, பஸ்ஸு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த பொண்ணு போய் ஆலோசனை சொல்லுது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நான் நம்பாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நீ சொல்லும் போது தான் நம்பிக்கை வருதுன்னு சொல்லி மேற்கொண்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா. அனுபவமா அந்த ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்டு அந்த டாக்ஸி டிரைவர்னு சொல்கிறாரு, அம்மா நீ இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னியா, இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, தனியாக ஒரு பொண்ணு நின்றுச்சுன்னா அந்த பொண்ணோட ஆவி வந்து இது போல் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க, நான் நம்பலை, இப்போ நீ சொல்கிற நான் நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, அந்த ஆவி உண்மையில் நல்ல ஆவியமானு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த அனுபவமாக சொல்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு ஆவியாக தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவர் தேவதைன்னு சொல்லி அனுபவமாக தன்னுடைய மனசில் சிவானியை பற்றி பெருமையாக நினைக்கிறார். சிவானிங்கிற அந்த இறந்து போன தேவதை கொடுத்த ஐடியாவில் தான் நான் இன்றைக்கி ஹாஸ்டலுக்கு சேஃப்டியாக போயிட்டுருக்கேன்னு சொல்லி அனுபவமாக கண் கலங்கிட்டே போகிறான். இந்த செய்தியை ஒரு தோழி அவர்கள் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும் பொழுது நமக்கு நம்பிக்கையும் வரலாம், நம்பிக்கை வராமல் இருக்கலாம், என்னடா இந்த காலத்தில் போயிட்டு பேய் ஆவி பூதன் சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் இந்த செய்தியை நம்பவும் முடியல, நம்பவும் இருக்க முடியல. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல்ஸில் கிளிக் பண்ணிக்கிங்க, அதில் ஆளுங்கிற பெல்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.